ஆம் ஆண்டு விளக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற நமது இலக்கிய சிகரங்கள் திரு அசோகமித்ரன், இந்திரா பார்த்தசாரதி பிரபஞ்சன் அவர்கள். திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள், அவர்களுக்கு நமது கரவையை தெரிவிப்போம். அசோகமித்ரன் சாரும் திரு பிரபஞ்சன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், டிராபிக் ஜாமில் மாட்டிக்கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இதற்கு முன்னால், அவர்கள் பேசுவதற்கு முன்னால், நமது குழந்தைகளுடைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு நமது ஃபார்மலாக நமது வரவேற்புரையை வைப்போம். இந்த விழா குபிகம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். குபிகம் என்ற ஒரு பத்திரிகை ஒன்று இ மேகசைன் ஒன்று நடைபெற்று கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக. அந்த பத்திரிகையில் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் மாதம் 15ஆம் தேதி குபிகம் .com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய மாதந்தோறும் நாங்கள் எங்களுடைய இலக்கிய கூட்டங்கள் குபிகம் இலக்கிய வாசல் என்ற அமைப்பிலே நாங்கள் அமைத்து, நானும் எனது நண்பர் கிருபானந்தம் அவர்களும், எனது பெயர் சுந்தரராஜன், கிருபானந்தம், நாங்கள் இருவருமாக சேர்ந்து இந்த அமைப்பை ஓராண்டுக்கு முன்னால் போன்ற ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட இந்த 12 நிகழ்வுகளை அருமையாக நடைபெற்றது. அதை பற்றியெல்லாம் விளக்கமாக பின்னால் நமது சிகரங்கள் வந்த பிறகு அதை பற்றி விவரமாக சொல்லுகின்றேன். இப்பொழுது நான் நமது குழந்தைகளை இங்கே அழைத்து தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆரம்பித்து அத்துடன் நமது வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஷாலினி மற்ற அனைவரும் மேடைக்கு வர. மடந்தையொழுகும் சீரும் வதனமெனிகள் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுடலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுரா எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. வில்லுப்பாட்டுக்கு பாட வந்திருக்கும் ஆனந்த பிளாட்ஸ் குழந்தைகள் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறு குறிப்புகள் நான் அப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். இந்த 1ஆம் ஆண்டு இயல் இசை நாடக விழாவாக நமது குவிகம் இலக்கிய வாசல் நடத்துகிறது. இயலுக்கு வேற யார் என்று பார்த்தால் நமது அசோகமித்ரன் சார், இந்திரா பார்த்தசாரதி சார், பிரபஞ்சன் இவர்கள் 3 சிகரங்களை தவிர வேறு யாரை நாம் இங்கு அழைத்து வர முடியும் என்று நினைத்தோம். அவர்கள் மூன்று பேரும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு குவிகம் இலக்கிய வாசலை ஆசீர்வதித்து நல்லபடியாக இன்றும் மேன்மேலும் பெருகும்படி அவர்கள் வந்துவிடுவார்கள். அதற்கு பிறகு பள்ளி மாணவர்கள் வந்து இசை நிகழ்ச்சி, கவிதையும் இசையும் அவர்கள் வில்லுப்பாட்டாக, பாரதியின் பாடலில் பாரதியின் கண்ணன் பாடலை அவர்கள் வில்லுப்பாட்டாக உங்கள் முன் பாடப்போகிறார்கள். அதற்கு கடைசியில் முத்தாய்ப்பாக கோமல் சுவாமிநாதன் அவருடைய சிறு நாடகம், சிறுகதை, அதை நாடக வடிவில் அவருடைய மகள் தாரிணி கணேஷ் அவர்கள் அமைத்து இப்பொழுது நமக்காக அதை நாடக வடிவில் அமைத்து மனித உறவுகள் என்ற நாடகத்தை நமக்காக படைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இப்பொழுது நம் இங்கே சங்கமிக்கப் போகிறது. இப்பொழுது முதலில் வில்லுப்பாட்டு ஆரந்து அபார்ட்மெண்ட்ஸ் குழந்தைகள் நாயகனே புக்கணாதல் மகனே கந்தனுக்கு மூத்தவனே கணபதியே முந்தே நாயகனே புக்கணாதல் மகனே
கந்தானுக்கு மூதவானே கணபதியே மதுரா நகரை தலைநகராக கொண்டு சூரசேன ராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு கம்சன் என்ற மகனும் தேவகி என்ற மகனும் இருந்தனர். கம்சன் மிக கொடிய அசுரன். தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும் என்ற அசரீரின் வாக்கை கேட்டு தன் பெற்றோரையும் தங்கை தேவகியையும் அவர் கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினான். தேவகிக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் கொல்ல ஆரம்பித்தான். உபாரம் தாங்காத பூமாதேவி மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டார். கருணாமூர்த்தியான பகவான் சொன்னார். என்ன சொன்னார்? கலங்காதே பூமாதேவி, தேவகிக்கு எட்டாவது மகனாக நானே அவதரித்து அசுரர்களை வதம் செய்வேன் என்று. தேவகிக்கு எட்டாவது குழந்தையாக கண்ணன் பேரந்தான். மன்னன் பேரந்தான் எங்கள் மன்னன் பேரந்தான் Start.
அப்ப பாரதியும் அர்ஜுனனை போல கண்ணனை தன் தோழனாக நினைச்சாரா? தோழனாக மட்டுமா நினைத்தாரு, கண்ணனை தன் தாயாகவும் எண்ணி பாடுகிறார். கேட்போமா? இன்பவென சில கதைகள் எனக்கு ஏற்றவென்றும் வெற்றி என்றும் சில கதைகள், துன்பவென சில கதைகள் கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள், கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள். என் பருவம் என்ற விருப்பம் நூலம் அறிந்தே அன்போடு அவர் சொல்லி வருவார். அது அற்புதம் உண்டாய்வேன். இன்பமென சில கதைகள் கண்ணனை தன் தந்தையாக நினைத்து பாடியிருக்கிறாரா? ஓ, அது இல்லாமலா? இதோ கேளு. வயது முடிந்து விடினும் எந்த